அனைவருக்கும் வணக்கம். மல்லி டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிங்க, அப்போ தான் லேட்டஸ்ட் வீடியோ உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொங்கல் பண்டிகை எப்போது இருந்து கொண்டாடுகிறோம், ஆனால் காலம் காலமாக இருக்கிறது என்பதில் பதில் மட்டும்தான். இது சங்க காலத்தில் இருந்தே பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. வெவ்வேறு பெயர்களில் பொதுவாக பெண்கள் ஓர் விரதம் இருந்துதான் அந்த எதற்காக சூரியனுக்கு பதிலாக சந்திரனை வைத்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளது. ஆனால் இப்போதைய பொங்கல் பண்டிகை உழவர்கள் திருநாளாக தான் கொண்டாடப்படுகிறோம். தனது உழைப்பிற்கு உதவிய இயற்கை சார்ந்திருக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்தால் கால்நடைகளுக்கும் தமது நன்றியை தெரிவிக்கப்படுவதற்காக உழவர்களால் கொண்டாடப்படும் ஓர் விழாதான் பொங்கல் பண்டிகை. ஆனால் இதன் உண்மை நோக்கம் இது அது கிடையாது. தமிழர்கள் பொதுவாக இயற்கைகளையும் இயற்கை சார்ந்திருக்கும் கடவுளாகவும் வணங்கி வந்தார்கள். கால்நடைகளானது கடவுளர்கள்தான் பார்க்கிறோம். இதற்கு சங்க இலக்கியத்திற்கே செல்ல வேண்டும். தமிழகத்தின் துவக்கத்தில் சந்திரனின் வளர்ச்சி மற்றும் அதன் தேய்வு அடிப்படையாக வைத்துதான் நாட்கள் கணக்கிட செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்தான் சூரியனின் நகர்வை அடிப்படையாக சந்திரனை அடிப்படையாகவும் கொண்டு சந்திரமானம் சூரியனை அடிப்படையாக கொண்டதற்கு சர்வமானம் என்றும் தை என்று சொல் விஷயம் என்ற சொல்லில் இருந்தே வந்ததாக சொல்லப்படுகிறது. விஷம் தைசியம் ஆனது தைசியம் தைசம் ஆனது. பொங்கல் பண்டிகை என்பது முத்தத்தில் தான் இடுவார்கள், ஆனால் இன்றளவில் வீட்டில் செவ்வடிப்பிலும் விறகடிப்பிலும் கொண்டாடி வருகிறார்கள். இதற்கு பலனே கிடையாது. ஏனென்றால் அதிகாலை சூரிய உதயம் ஆவதற்கு முன்பே பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும். மஞ்சள் கிழங்கின் மருத்துவ பயன்கள். பூமிக்கடியில் விளைவிக்கின்ற கிழங்கு வகையில் பல இருக்கின்றன. அதில் உணவுக்கு சுவை கூட்டவும் ஆயுர்வேதம் மருந்தாகவும் குணமாக பயன்படுகிறது இந்த மஞ்சள் கிழங்கு. இதன் மருத்துவ குறிப்பு: பெண்கள் சிலருக்கு ஹார்மோன்கள் சுரப்பிகள் ஏற்படும் மாறுபாடுகள், முகத்தில் தேவையற்ற ரோமங்கள் முளைக்கிறது. இத்தகைய ரோமங்களை நீக்க சிறந்த இயற்கை ரோமங்களை பொருளாக மஞ்சள் கிழங்கு இருக்கிறது. சிலர் சலசோதத்தால் மூக்கில் நீர்வடிதல், மார்பில் சளி கட்டியாதல் போன்றவைகளால் நாம் மிகவும் அவதிப்படுகிறோம். இரவு நேரங்களில் சூடான பசும்பாலில் சிறிது மஞ்சள் மற்றும் சிறிது மிளகு தூள் கலந்து தினந்தோறும் குடித்து வந்தால் எப்படிப்பட்ட சளி சலதோஷம் பாதிப்புகளுக்கும் நீங்கும். மூக்கில் நீர்வடிதல், தலைவலி போன்றவைகள் குறையும். மஞ்சள் சிறந்த இயற்கை கிருமிநாசினி உணவாக இருக்கிறது. மஞ்சளை கலந்து உணவுகளில் சாப்பிட்டு வந்தால் நமது உடலில் தங்கியுள்ள நச்சுக்கள், குடற்பூச்சிகள் போன்றவைகள் அழிந்துவிடும். குழந்தைகளுக்கு மஞ்சள் தூள் கலந்து உணவுகளில் அடிக்கடி கொடுத்து வந்தால் அவர்களின் செரிமான திறன் மேம்படுகிறது. நம் உடலில் ஏற்படும் காயங்கள் புண்களாக மாறி வலி வேதனையை தருகிறது. இந்த புண்கள் கிருமி தொற்றுகளை ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மஞ்சள் கிழங்கு காயங்கள் மற்றும் புண்கள் மீது மஞ்சள் தூளை தூவி வருவதால் அவை இயற்கையாகவே கிருமி கொல்லியாக செயல்படுகிறது. கடுமையான கோடை காலங்களில் பலருக்கு அம்மை நோய் ஏற்படுகிறது. மஞ்சள் மற்றும் வேப்பிலையை ஒன்றாக சேர்த்து அரைத்து உடலில் பூசி தினமும் குளித்து வந்தால் அம்மை நோய் நீங்கிவிடும். உடலில் பித்தம் அதிகரிப்பதனாலும் பாதங்களில் ஏற்படும் கிருமி தொற்றினாலும் பலருக்கு பாதங்களில் வெடிப்புகள் ஏற்படுகிறது. ரசாயன மருந்துகளை பூசுவதை விட தேங்காய் எண்ணெயுடன் மஞ்சள் தூளை கலந்து பாதத்தில் உள்ள வெடிப்புகளில் தடவி வந்தால் வெகு விரைவில் குணமடையும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு வயிற்றில் அவ்வப்போது சிறிது அளவில் வலிகள் ஏற்படும். மேலும் கருப்பையில் நச்சுக்கள் தங்கி பலவித தொல்லைகளை ஏற்படுத்தும். எனவே குழந்தை பெற்றெடுத்த பெண்கள் மஞ்சள் பொடியை உணவில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உபாதைகள் நீங்குவதோடு கருப்பையில் நச்சுக்கள் நீங்கி உடல் நலத்தை மேம்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.